guys, welcome back to my channel, Limit Tamil Beauty Tips. In this video, we will talk about the thumbnail part of the tension. If you are a college student, this video will be very useful. So, if you attend online interview or offline interview, I will tell you that this tip will be very useful. So, if you skip this video, I will be very happy to see you. I will tell you that if you have a lot of content on my channel, I will tell you. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் க்ரூமிங் டிப்ஸாவே நீங்க எடுத்துக்கலாம் சோ டிப் நம்பர் 1 என்ன அப்படினு பாத்தீங்கன்னா Dressing sense தான் வந்து நான் சொல்லுவேன் நீங்க வந்து பாய்ஸா இருக்கீங்க அப்படினா வந்து ஃபார்மல்ஸ் தான் நீங்க வந்து போடணும் இன்டர்வியூக்கு சோ ஃபார்மல் Dressனா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஷர்ட் போட்டுக்கணும் ஷர்ட் வந்து அயன் பண்ணி இருக்கணும் உங்களோட ஷர்ட் வந்து நல்ல ஒரு ஃபுல் ஹேண்ட் வெச்சதும் போட்டுக்கலாம் ஆஃப் ஹேண்ட் வந்து ஃபார்மல்ஸ்ல வருமானு எனக்கு தெரியல பட் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டிங்கனா நல்லா இருக்கும் டீசன்ட்டா இருக்கும் Dress வந்து கண்டிப்பா அயன் பண்ணி போடுங்க கசங்கி போய் இந்த மாதிரி எல்லாம் போட்டீங்கன்னா நல்ல ஒரு பிரசன்டபிளாவே இருக்காது சோ வந்து உங்களை தூரத்துல இருந்து பார்த்தாவே வந்து ஒரு நல்ல டீசன்ட்டா இருக்கும் அதுக்கு அப்புறம் பேண்ட் வந்து நீங்க வந்து Black கலர் பேண்ட் வந்து யூஸ் பண்ணலாம் Black இல்ல ஒரு Brown மாதிரியான கலர்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் மத்தபடி நீங்க வந்து ப்ளூ கலர் ஜீன்ஸ் இதெல்லாம் வந்து இன்டர்வியூக்கு போடவே கூடாது சோ உங்களை வந்து லாங்ல இருந்து நீங்க வந்து ஒரு இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க அப்படினு உங்களை பார்த்தாலே தெரியும் ஓ இவங்க வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஏனா நம்மளோட இன்டர்வியூவர் வந்து எங்க வேணா இருக்கலாம் நம்மள சுத்தி எந்த இடத்துல வேணா இருக்கலாம் வெளிய இருந்தே கூட நம்மள பார்க்கலாம் சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் Dressing sense-ல பிரசன்டபிளா இருக்கணும் சோ டிப் நம்பர் 1 பாய்ஸ் காணது இதுதான் கர்ல்ஸா இருக்கீங்க அப்படினா என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சுடிதார் போட்டுக்கோங்க ஜிகுஜிகுன்னு இருக்க கூடாது உங்க சுடிதார் நிறைய பூ டிசைன்ஸ்லாம் இருக்க கூடாது அதுக்கு அப்புறம் வந்து கலர்ஸ் வந்து நல்ல கொஞ்சம் லைட் கலர்ஸா யூஸ் பண்ணுங்க இந்த ரெட் கலர் பியூர் ரெட் கலர் அதுக்கு அப்புறம் கிரீன் கலர் இதெல்லாம் போட கூடாது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்னு சொல்றேன் நான் வந்து முன்னாடி வர்க் பண்ண ஒரு கம்பெனி இப்போ வந்து புது கம்பெனில ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் லாஸ்ட் 3 இயர்ஸா ஒரு கம்பெனில வர்க் பண்ணிட்டு இருந்தேன் சோ அந்த கம்பெனில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறப்போ எனக்கு வந்து எப்பயுமே கேம்பஸ்ல தான் நடக்கும் நான் காலேஜ் முடிச்சுட்டு கேம்பஸ்ல தான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன் பட் வந்து ஃபர்ஸ்ட் டே இன்டர்வியூ வந்து ஆஃப் கேம்பஸ் நடந்தது அந்த கம்பெனிக்கே போற மாதிரி இருந்தது நான் அங்க போனப்ப எனக்கு என்ன ஆச்சுன்னா நான் வந்து என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போயிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காட்டன் சுடிதார் போட்டு போயிருந்தேன் கொஞ்சம் மெரூன் கலர் அதுக்கப்புறம் வந்து கிரீன் கலர் பேண்ட் மாதிரி காம்பினேஷன்ல வந்து ஒரு காட்டன் சுடிதார் போட்டு போயிருந்தேன் அதுக்கப்புறம் நார்மலா இந்த குளிச்ச ஜடவாரி அதுக்கப்புறம் பின்னல் போட்டு இந்த மாதிரிதான் போயிருந்தேன் எனக்கு அங்க போன உடனே அந்த ஆபீஸ பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் லோவா நான் ஃபீல் பண்ணேன் என்னடா இது ஆபீஸ் வந்து இப்படி இருக்கு நம்ம Dressing sense இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து காலேஜ்ல வந்து செல்ஃப் க்ரூமிங் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்திருந்தாங்கன்னா ஒயிட் ஷர்ட் போடணும் அதுக்கப்புறம் வந்து பிளாக் ஸ்கர்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருந்தாங்க சோ இதெல்லாம் வந்து என்னால ஆப்வியஸா போட்டுட்டு போக முடியாது அப்போ அந்த டைம்ல சோ அதனால நான் என்ன பண்ண ஒரு சுடிதார் தான் போட்டு போயிருந்தேன் நான் வந்து என்னோட இன்டர்வியூல வந்து பெஸ்டா பண்ணியிருந்தேன் சோ நான் வந்து செலக்ட் ஆயிட்டேன் சோ இது ஒண்ணு அப்ப வந்து எனக்கு கொஞ்சம் லோவா ஃபீல் ஆச்சு அந்த இடத்த பார்த்த உடனே சோ கொஞ்சம் லைட் கலரா நம்ம ட்ரெஸ் போட்டு போயிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு நான் போட்டுட்டு போன ட்ரெஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்கா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு சோ நான் வந்து அந்த இடத்துல லைட்டா போட்டுட்டு போயிருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் சோ இது வந்து என்னோட ஒரு பர்சனல் டிப்பா எடுத்துக்கோங்க கேர்ள்ஸா இருக்கீங்கன்னா உங்ககிட்ட இருக்க ஒரு நல்ல சுடிதார் அயன் பண்ணி போட்டு போங்க காட்டன் வந்து புது ட்ரெஸ் இருக்கும் இல்லையா புது காட்டன் ட்ரெஸ் சுடிதாஸ் எல்லாம் வந்து இருக்கும் சோ அந்த சுடி சோ புது காட்டன் சுடிதாஸோட ஷால் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அப்படியே கசங்கி ஒரு மாதிரி இருக்கும் அப்படியே போட்டீங்கன்னா சோ நீங்க வந்து அதையே வந்து நல்லா 4 பிளீட் வச்சு அயன் பண்ணி போட்டு போங்க நல்லா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கான்பிடன்ட் கொடுக்கும் சோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் நல்ல ஒரு காட்டன் சுடிதார் போட்டு போங்க இல்ல நீங்க வந்து டாப்ஸ் போடுவீங்க அப்படின்னா டாப் போட்டுக்கலாம் சோ நீங்க வந்து டாப் காட்டன் டாப் ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கலாம் ஜிகுஜிகன் டிசைன்ஸ் இருக்க கூடாது நிறைய எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பண்ணிருக்க கூடாது பார்த்தா நல்லா டீசென்டா இருக்கணும் சோ அந்த மாதிரி ஒரு சுடிதாரோ இல்ல வந்து லெகிங்ஸ் பேண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நீங்க போட்டுக்கலாம் ஆனா வந்து நல்லா பாக்குறதுக்கு டீசென்டா இருக்கணும் நீங்க வந்து சாரி கட்டிட்டு போறது இதெல்லாம் வந்து டீசென்டாவே இருக்காது சோ நீங்க வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த ட்ரெஸ் போட்டா நம்ம டீசென்டா இருப்போம் பலாசோ பேண்ட் போட்டு போலாம் நீங்க வந்து பட்டியாலா போட்டு போலாம் எது போட்டாலுமே வந்து பாக்கிறதுக்கு நல்ல டீசென்டா இருக்கணும் நல்ல டாப் போட்டு போங்க சோ இதுதான் வந்து கேர்ள்ஸ்க்கான Dressing sense நான் சொல்லுவேன் சோ டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட் ஓடோர்
சோ ஓடோர்ன்றதே வந்து என்னன்னே தெரியாது சில பேருக்கு. எனக்குமே பாத்தீங்கன்னா ஓடோர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் தெரியாது. காலேஜ் அந்த படிக்கிறப்பதான் எனக்கே தெரியும். சோ பேட் ஓடோர்னா ஒரு துர்நாற்றம் சொல்லலாம், நம்ம உடம்புல இருந்து வர ஒரு துர்நாற்றம் சொல்லலாம். சோ இது வந்து இதுவும் வந்து ஒரு செல்ஃப் க்ரூமிங் டிப்ஸா அப்படின்னு யோசிப்பீங்க. கண்டிப்பா இது வந்து ஒரு முக்கியமான செல்ஃப் க்ரூமிங் டிப்ஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப நம்ம இன்டர்வியூக்கு போறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம டிராவல் பண்ணி போவோம், ரொம்ப ஸ்வெட்டா இருக்கும். சோ ஸ்வெட் ஆகுறப்போ அந்த பேட் ஸ்மெல் வந்து நம்மளை மீறி நம்மளுக்கு வெளியே வந்து வந்துடும். சமயத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மைல்டான ஒரு பெர்ஃபியூம், ஸ்மெல்லே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மைல்டான பெர்ஃபியூம் யூஸ் பண்ணலாம். பெர்ஃபியூம்ஸ் ஆக்சுவலா வந்து செல்ஃப் க்ரூமிங்ல இன்க்ளூட் பண்ணக்கூடாது. பட் அந்த ரொம்ப சிலருக்கு வந்து நல்லா பல்கா இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து ஸ்மெல் வரும் கண்டிப்பா. ஸ்வெட் ஆச்சுன்னா நல்லாவே ஸ்மெல் வரும். சோ ரொம்ப ரொம்ப ஒரு மைல்டான பெர்ஃபியூம்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சமயத்துல. இல்ல எனக்கு வந்து ஸ்வெட் ஆனாலும் வந்து ஸ்மெல் வராதுன்னா பரவாயில்ல. இன்னொரு டிப் நான் வந்து இதுக்கு கொடுக்கறேன், நீங்க வந்து குளிக்கிறப்போ இந்த ஜவ்வாது பவுடர் இருக்கும் இல்லையா, சோ அதை வந்து கொஞ்சமா வந்து உங்க குளிக்கிற தண்ணியில ஆட் பண்ணிட்டு நீங்க குளிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த பேட் ஸ்மெல் வந்து வராது. சோ அந்த ஓடோரை கண்ட்ரோல் பண்ற மாதிரி நீங்க பாய்ஸா இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸ் எடுத்துக்கலாம். பெர்ஃபியூம்ஸ் யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் இந்த ஜவ்வாது யூஸ் பண்றது வந்து எடுத்துக்கலாம். அளவுக்கு மீறி போக கூடாது, எல்லாமே வந்து அந்த ஸ்மெல் வந்து கம்மியா இருக்கணும். ஏன்னா சிலருக்கு வந்து ஸ்மெல் வந்து அலர்ஜிட்டிக்கா இருக்கலாம், உங்களோட இன்டர்வியூவர்க்கே வந்து அந்த ஸ்மெல்ஸ் எல்லாம் வந்து பிடிக்காம இருக்கலாம். சோ நீங்க வந்து யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப மைல்டானது யூஸ் பண்ணணும். சோ கேர்ள்ஸா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து அண்டர் ஆர்ம் ரோலான்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய பிராண்ட்ல இருக்கு அண்டர் ஆர்ம் ரோலான்ஸ் வந்து இப்ப நிறைய வந்துருச்சு. உங்களுக்கு நேச்சுரலாவே நிறைய அதுக்கேத்த மாதிரியான கிரீம்ஸ் இதெல்லாம் வந்துருச்சு. பட் நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு இது சொல்றேன், உங்களுக்கு அண்டர் ஆர்ம் ரோலான்ஸ் நீங்க வந்து நிவ்யாவோடது யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து ரெக்ஸோனாவது யூஸ் பண்ணலாம். பர்சனலா நான் இது ரெண்டுமே யூஸ் பண்ணிருக்கேன், நல்லா இருக்கும். சோ நீங்க இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது வந்து அந்த பேட் ஓடோரையும் தடுக்கும், அதனால நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷனும் ஆகாது உங்களோட அண்டர் ஆர்ம்ஸ்ல. சோ இதுதான் வந்து டிப் நம்பர் டூ, பேட் ஓடோரை நம்ம போக்குறது. டிப் நம்பர் த்ரீ என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்கப். மேக்கப் வந்து நம்ம அதிகமா மேக்கப் போட்டிருக்க கூடாது டிப் நம்பர் த்ரீல. இது வந்து சரி பாய்ஸா இருந்தாலும் சரி கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, பாய்ஸ் மேக்கப் போடுறாங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நிறைய பாய்ஸ் போடுறாங்க இப்போ மேக்கப் பவுடர் போட்டுட்டு மையெல்லாம் வைக்கிறாங்க. சோ அதெல்லாம் பண்ணவே கூடாது. பாய்ஸா இருக்கீங்கன்னா நல்லா ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப என்ன வடிவம்னா நார்மலா பவுடர் யூஸ் பண்ணிட்டு லைட்டா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து மேக்கப் ஃபவுண்டேஷன் போட்டு காம்பாக்ட் போட்டு இதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது பாய்ஸா இருக்கீங்க அப்படின்னா. நல்லா வந்து ஒரு நல்லா ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு போனீங்கனாலே டீசென்டா இருக்கும். சோ எந்த ஒரு மேக்கப்பும் போடாதீங்க. நிறைய பாய்ஸ் வந்து சந்தனம் அதுக்கப்புறம் பச்சை கலர் குங்குமம் இதெல்லாம் வந்து லைனா வச்சுட்டு போவாங்க, அதெல்லாம் வந்து வைக்கவே கூடாது. சோ நீங்க வந்து பாய்ஸா இருக்கீங்க அப்படின்னா மேக்கப் எதுவுமே போடாதீங்க, கொஞ்சம் கூட மேக்கப் போடாதீங்க. ஜஸ்ட் ஃபேஸை மட்டும் வாஷ் பண்ணிட்டு நீங்க போகலாம். உங்களோட மாய்ஸ்சரைசர் வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து ட்ரை ஆகும் அப்படின்னா நீங்க மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பாய்ஸ்க்கு வேற எதுவுமே தேவையில்லை. கேர்ள்ஸா இருக்கீங்க அப்படின்னா கேர்ள்ஸ்க்குமே அதேதான், குங்குமம் வைக்க கூடாது, சந்தனம் வைக்க கூடாது, அதுக்கப்புறம் என்ன அது பேர் என்ன திருநீர் வைக்க கூடாது. சோ இந்த மாதிரி லைனா நம்ம வந்து வச்சுட்டே போக கூடாது, எதுவுமே வைக்க கூடாது. நீங்க வந்து ஒரு பிளாக் கலர் போட்டோ இல்ல வந்து ஒயிட் கலர் இந்த மாதிரி ஏதோ ஒரு பொட்டு மட்டும் வச்சுக்கலாம். நிறைய வச்சுட்டு போனீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி நல்ல பிரசன்டபிளா இருக்காது. சோ அதனால கண்டிப்பா நீங்க வந்து மேக்கப்பே இருக்க கூடாது. லைட்டா ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு ஒரு பவுடர் போட்டு போறீங்களா அவ்வளவுதான், அதுவே வந்து உங்களுக்கு மினிமலான மேக்கப்பா இருக்கும், உங்களுக்கு நல்லாவும் இருக்கும். இல்ல நீங்க வந்து உங்களுக்கு மேக்கப் வந்து வேர்த்து ஊத்தாது அப்படியே கீழ், சிலருக்கெல்லாம் வந்து மேக்கப் வந்து ரொம்ப உருகி ஊத்திடும். சோ அந்த மாதிரிலாம் எனக்கு ஊத்தாது, நான் வந்து இன்டர்வியூ உள்ள போற வரைக்கும் எனக்கு நல்லா இருக்கும், உள்ள போய் நான் அட்டென்ட் பண்றப்பவும் வந்து எனக்கு வந்து மேக்கப் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஒரு மினிமலான மேக்கப் போட்டுக்கலாம், அது வந்து உங்க இஷ்டம் தான். லிப்ஸ்டிக் போடலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா லிப்ஸ்டிக் எல்லாம் போடலாம், பட் வந்து அப்படியே ரெட் கலர் பியூர் ரெட் கலர் எல்லாம் போடாதீங்க, நல்ல ஒரு நியூ ஷேடான லிப்ஸ்டிக் வந்து போட்டு போங்க. நம்பர் ஃபோர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் தாங்க. ஹேர்ஸ்டைல் வந்து கேர்ள்ஸா இருக்கீங்க அப்படின்னா ஒரு போனி டெயில் போதும், இல்ல உங்க ஹேர் வந்து நல்லா லாங்கா இருக்கும் அப்படின்னா நீங்க வந்து நல்லா ஒரு டைட்டான பின்னல் போட்டு போங்க, அதுவே இனஃபா இருக்கும். மத்தபடி இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் கூட நீங்க பண்ணக்கூடாது. பஃப் வச்சுட்டு போறது இதெல்லாம் வந்து இன்டர்வியூக்கு பண்ணவே கூடாது. ஒண்ணு நீங்க போனி டெயில் போடுங்க, இல்ல நல்லா டைட்டா பின்னி போட்டு போயிடுங்க. இது வந்து இந்த இதுவே வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும், இந்த ஹேர் ஸ்டைல்ஸே வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும். பாய்ஸா இருக்கீங்க அப்படின்னா ஹேரை வந்து நல்லா ஷார்ட்டா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர்ல வந்து ஆயில் இருக்க கூடாது, எண்ணெய் வடிய கூடாது, எண்ணெய் இல்லாம தலை குளிச்சுட்டு போங்க. கேர்ள்ஸா இருந்தாலும் சரி பாய்ஸா இருந்தாலும் சரி
தலை குளிச்சுட்டு போங்க. கேர்ள்ஸ்க்கு வந்து முடி பறக்கும் அப்படின்னா நீங்க வந்து சீரம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஏதாச்சும் ஜெல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பட் வந்து ஆயில் வடியாதபடி பாத்துக்கோங்க. சோ இதுதான் வந்து டிப் நம்பர் 4. டிப் நம்பர் 4லயே வந்து நான் இன்னொன்னு வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வேர் பண்ற செப்பல்ஸ். சோ நீங்க வந்து செப்பல்ஸ் போடுறீங்க அப்படின்னா, இந்த ரப்பர் செப்பல் வந்து டப்புக்கு டப்புக்குன்னு அடிக்கும் இல்லையா பாய்ஸ் நடக்கிறப்போ, அந்த ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் போடாதீங்க. பாய்ஸா இருந்தீங்கன்னா இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்க வந்து ஷூஸ் தான் வந்து போடணும். கேர்ள்ஸா இருந்தீங்கன்னா கூட நீங்க வந்து பக்கல்ஸ் வச்ச மாதிரி ஸ்லிப்பர் போட்டுக்கலாம். நல்லா இந்த பிங்க் கலர் ஸ்லிப்பர் போடக்கூடாது. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி நல்ல ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்கும் இல்லையா, அந்த ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் போடக்கூடாது. நல்ல ஒரு சாண்டில்ஸ் போட்டுக்கோங்க. அது வந்து பாக்குறதுக்கு டிசைன் எதுவுமே இல்லாம கம்மியா இருக்கணும். அந்த மாதிரி ஜுவல்ரிஸ் போடுறப்ப கூட நல்லா வளையல் அப்படி கலக்கலகலன்னு நல்லா வளையல் போட்டுக்க கூடாது. ரெண்டு கையும் ஃபுல்லா வளையல் போட்டு போற அப்படின்லாம் போட்டுக்க கூடாது. நல்லா ஒரு நீட்டான வாட்சோ இல்ல பிரேஸ்லெட்டோ ஏதோ ஒன்று நீங்க போட்டுக்கலாம். இயரிங்ஸ்மே வந்து ஸ்டட்ஸ் ஏதாச்சும் போட்டுக்கோங்க. நல்லா இவ்வளவு தூரம் வர இயரிங்ஸ் இதெல்லாம் போடவே கூடாது. இது எல்லாமே கூட செல்ஃப் க்ரூமிங் டிப்ஸ் தான் இன்டர்வியூக்கானது. நம்பர் 5 முக்கியமானது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து திடீர்னு இது வந்து வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கான்பிடென்ட் லெவலே வந்து குறைஞ்சிரும் ரொம்ப. சோ அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றேன். டிப் நம்பர் 5 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொபைல் ரிங்டோன். சோ மொபைல் ரிங்டோன் வந்து உங்களுக்கு வந்து வீட்டுல யாருக்கும் உடம்பு சரியில்லாம இல்ல, நல்லா இருக்காங்க வீட்டுல இருக்க எல்லாருமே நல்லா இருக்காங்க, நல்லபடியா சேஃபா இருக்காங்க அப்படின்னா, நீங்க அட்டன் பண்ண போற இன்டர்வியூ அட்டன் பண்ண போற அந்த 1 hour ஹாஃப் அன் அவரோ மொபைல வந்து ஒன்னு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா வந்து சைலண்ட்ல போட்டுருங்க. இல்ல எங்க வீட்டுல வந்து கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க இருக்கிறாங்க, ஏன்னா எனக்கு எப்ப வேணா கால் வரலாம், அர்ஜென்டான எமர்ஜென்சி கால் வரலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வைப்ரேஷன்ல போட்டுக்கோங்க. நீங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்றப்போ நீங்களா வந்து போன் எடுத்து பேசிடக்கூடாது. அப்படி உங்களுக்கு எமர்ஜென்சி கால் வருதுன்னா ஒன்னு முன்னாடியே சொல்லிடுங்க, எனக்கு இந்த மாதிரி எமர்ஜென்சி கால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க இன்டர்வியூவர் கிட்ட சொல்லிடுங்க. அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வந்து சப்போஸ் உங்களுக்கு கால் வந்துருச்சு அப்படின்னா அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுங்க. உங்களுக்கு எந்த இஷ்யூஸுமே இல்ல, மொபைல் இல்லாம இருக்கலாம் அப்படின்னா நீங்க அந்த 1 hour மட்டும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இல்ல சைலண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டிப்ஸா நான் வந்து இன்டர்வியூக்கு சொல்வேன். அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டென்ட் இதெல்லாம் வந்து நார்மலா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணது வச்சு நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இது வந்து எந்த டிப்ஸ்லையும் நான் கொண்டு வரல, என்னோட செல்ஃப் டிப்ஸா நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நான் வந்து இன்டர்வியூக்கு போறப்ப வந்து மொபைல்ஸை சைலண்ட்ல போட்டுருவேன். இந்த மாதிரி இப்போ முன்னாடி சொன்ன எல்லா வேலையுமே செஞ்சிருவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வந்து கூட வச்சுப்பேன். ஏன்னா எனக்கு திடீர்னு வந்து முடி கொஞ்சம் பதறிடுவோம், நம்ம பயம் வந்துடும் நம்மளுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்றப்போ. சோ அதனால உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டில் கேரி பண்ணிக்கலாம். இது வந்து என்னோட நான் சொல்றது அடிஷ்னலா, நான் பண்றது வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அடிஷ்னலா ஒரு வாட்டர் பாட்டில் கேரி பண்ணிக்கோங்க. ஐ கான்டாக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்றப்போ ஐ கான்டாக்ட் வந்து மெயின்டைன் பண்ணுங்க. இப்ப வந்து ஆன்லைன்ல அட்டன் பண்றீங்க அப்படின்னா நல்ல உங்களோட பேக்ரவுண்ட்லாம் வந்து நல்ல நாய்ஸ் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கிற இடத்துல உட்காந்து அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து சிக்னல் இருக்கிற மாதிரியான இடத்துல உட்காந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கவங்க கிட்ட முக்கியமா சொல்லி வச்சிருங்க, எனக்கு இன்டர்வியூ இருக்கு, சோ தயவு செஞ்சு யாரும் வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க. மொபைல்ல இன்டர்வியூ அட்டன் பண்றது மேக்ஸிமம் தவிர்த்துக்கோங்க. லேப்டாப்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. சப்போஸ் இல்ல மொபைல்ல தான் அட்டன் பண்ண முடியும், லேப்டாப் இல்ல அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க வந்து விசிபிளா இருக்கீங்களா இன்டர்வியூவர்க்கு அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ். இதெல்லாமே கூட வந்து வரும் நம்மளுக்கு இன்டர்வியூக்குள்ள. முக்கியமா பக்கத்துல வந்து ஒரு நோட் பென் வந்து வச்சுக்கோங்க, அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் எழுதுறதுக்கு தேவை, ஏதாச்சும் எழுதணும் அப்படின்னா நீங்க வந்து உங்க நோட் பென் வச்சு எழுதிக்கலாம். திடீர்னு எழுதி காட்ட சொல்லுவாங்க, டயக்ராம் போட சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி விஷயத்துல வந்து நீங்க வந்து போய் அந்த சமயத்துல வந்து தேடக்கூடாது. நீங்க முன்னாடியே வந்து ப்ரிப்பேர்டா இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்பத்திக்கு எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். நான் எனக்கு தெரிஞ்ச இன்டர்வியூ டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னும் அப்டேட்டட் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்டர்வியூக்குன்னு இல்ல ஸ்டடீஸ்க்கு எதுக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க, நான் வந்து வீடியோ பண்றேன் உங்களுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா வந்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு சூப்பரான வீடியோல பாக்கலாம். பாய்.